இதாங்க வீடு பார்த்துக்கங்க அப்படின்னு மேலே பார்த்தேன். மேலே ஓட்டு வீடு, அன்னைக்கு மழை வேற ஒழுகிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. என்னங்க எப்படி ஒழுகுது, ஓடு மாற்றக்கூடாதா அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார் ஓனர், இப்போ எப்படி மாற்ற முடியாத மழை வெஞ்சிக்கிட்டு இருக்கல அப்படின்னா. ஏய் என்ன ரொம்ப அகராதியானாளர் போல், இப்போ என்ன பேவா, சம்மரில் கோடை காலத்தில் அப்போ மழை வேறு அப்போ மாற்ற முடியாண்ணா, அப்போதைக்கு வீணா மாற்றிக்கிட்டு அப்போதான் ஒழுகாதில் அப்படின்னு இருக்கான். இவர் வாடகை வீட்டு போவாங்க, வாடகை வீட்டுக்கு போகிறப்ப ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஒருத்தன் போய் கேட்டிருக்கான், இந்த ஏரியாவில் தங்க வீடு கிடைக்குமா அப்படின்னு. அப்படிலாம் கிடைக்காதுங்க, செங்கல் சிமெண்ட் மணல்லாம் கிடைக்கும், தங்கத்திலாம் அவ்வளோ வசதி யார் இருக்கா அப்படின்ட்டான். நேற்று நான் டூர் போனேன்டா, டூரில் என்ன பார்த்தேன், 40 அடி அகலத்தில் 80 அடி உயரத்தில் சாப்பிட்ற கீரை ஒன்று வளர்ந்துருச்சு, பேதலிச்சேன். இப்போ அதை அடுத்து ஒரு போர்டு போடணும், அதை ஆரம்பிக்கிறேன். நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா, நீ என்ன பார்த்தப்ப 120 அடி அகலத்தில் அவன் மிரண்டு ஆத்தடி என்ன நம்மளை பிரிஞ்சிட்டானே அப்படின்னு, 200 அடி உயரத்தில் சொல்கிற என்னது ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும், அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரையை எதில் அவிக்க முடியும் அப்படின்னு. அவன் இவன் பட்டு சரக்குன்னு சட்டையை கிழிச்சு எதிர்த்து பசுப்பை ஓடிப்பிட்டான். மேலூர்லேருந்து மதுரைக்கு மஞ்சள் பைக்கெட் எடுத்துட்டு நடந்தே போயிருக்கார், ரேஷன் கடைக்கு சக்கரை வாங்க. எங்கள் பஸ் தான் ஊர்பட்ட பஸ் இருக்குல்ல, எதுக்கு மேலூர்லேருந்து 60 கிலோமீட்டர் நடந்தே மஞ்சள் பைக்கெட் கொண்டு ரேஷன் கடைக்கு போகிறீங்க அப்படின்னு டாக்டர் தான் சொன்னார், சக்கரைக்கு நடந்தால் நல்லது அப்படின்னாரு. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரம் இருக்குங்க, அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஆமாம், படம் போட்டோன்னே நீங்கள் அண்டாவை தூக்கிட்டு போகிறீங்க. பெரிய பாத்திரம்னு அண்டாவை சொல்கிறேன், அண்டாவோட பெரிய பாத்திரம் எங்கிட்ட இல்லை. பெரிய பாத்திரம்னு அவர் நடிப்பு சீன் நினச்சிட்டாரு, பாத்திரம் தூக்கிட்டு வராது ஒரு கதை. ஒருத்தன் வீடு கட்டணும் ஆசைப்பட்டான், முடியலை. அவன் கொத்தனாரை கூப்பிட்டான், இங்கே பாரு என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும், எவ்வளோ செலவாகும், 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்கிற 50,000 தான், எப்படி 1.5 லட்சம் ஆகும், கீழ் வீடுக்கு 1 லட்சம் மாடிக்கு ஒரு 50,000 சரியா அப்படின்னா. சரி அப்போ என்கிட்ட கம்மியாக இருக்கு 50,000 இருக்கு, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்து நான் கீழே கட்டிக்கணும். ஆமா, ரேஷன்ல என்ன இருக்கு, ஒரே கூட்டமா இருக்கு. என்ன போடுறாங்கடா, சண்டை போறாங்க டீச்சர். அது தெரியும்டா, என்ன பொருளடா போடுறாங்க அப்படி கேளுங்க டீச்சர். அரிசி சக்கரை பருப்பு இதெல்லாம் போடுறாங்க. உளுந்து போடுறாங்களா? இல்ல டீச்சர், உட்காந்து தான் போடுறாங்க. கடவுளே! ஆமா கடவுள் தான் டீச்சர் போடுறாங்க. டேய் ஏன்டா ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி, தலைவரே நீங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ளிட்டோம், போட்டு தள்ளிட்டோம். நான் எப்படி அசிஸ்டன்ட் கமிஷனர் போட்டு தள்ள சொன்னேன், நீங்க என்ன ஒரே புழுக்கமா இருக்கு, ஏசியை போட்டு அப்படின்னீங்க. ஏசியை போட்டுருக்காங்க, ஏசியவே போட்டு முடிச்சிருக்காங்க. வார்த்தை கொஞ்சம் பிறகுச்சுன்னா சோழியம் முடிஞ்சு, ஒரு பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு உதவி செய்ய பற்றி சொல்றாரு. இப்போ ஒரு ஆள் தண்ணிக்குள்ள விழுந்துட்டா, முதலில் அவர்கள் தலைமுடியை புளித்து தான் இழுத்து வந்து காப்பாற்ற வேண்டும். சார் அவன் மொட்டை தலைனா, சரி முடி முளைக்கிற வரைக்கும் அங்கேயே காத்து இருந்து இழுத்துவாடா, இழுச்சு அப்பளே. உடம்புல காயம் பட்டிருக்கே, எப்படி காயம் பட்டுச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. என்ன உடம்புல காயம் பட்டிருக்கு, எப்படி காயப்பட்டுனா பேசாம இருக்க, இது ஊமை காயம். எங்க காலை இழுத்து நடக்கிறீங்க, கால் வலிங்க. அட பாமே, தனியா வந்தீங்க, ஒய்ப்ப கூட கூட்டு வந்திருக்காம், எதுக்குங்க கால் வலி மட்டும் போதும், தலைவலி வேற கூட. பார்த்தாரு கேட்டாரு, இந்த வகுப்புல முட்டாள்லாம் எந்திரிச்சு நில்லு அப்படின்னு இருக்காரு. ஒருத்தர் எவனா எந்திரிப்பானா, ஆனா அதுல ஒருத்தர் எந்திரிச்சான். பார்த்தாரு கோவம் வந்துருச்சு, ஏன் நீ ஒன்னே நீ முட்டாள் நினைச்சுக்கிற அப்படின்னு. இல்ல சார், நீங்க மட்டும் தனியா நிக்கிறீங்கன்னு சொல்லி துணைக்கு எந்திரிச்சு அப்படின்னா. ஒரு ஆள் விவசாயம் சார், அங்க ஒரு ஆளுக்கு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தார், மரத்துக்கு சாணம் போட்டுக்கிட்டு இருந்தார். மரத்துக்கு என்ன போடுறீங்க, சாணம் தான். அட இழிச்சப்பளை சாணம் போடக்கூடாதியா, அம்மனி சல்பட் போடணும். என்ன சாணம் போடுற, எருமச்சாணி, எருமச்சாணி போடக்கூடாது, அம்மனி குளோரைடு போடணும். அப்படி போட்டா, அப்படி போட்டா 200 தேங்காய் எக்ஸ்ட்ரா காய்க்கும், காய்க்கவே காய்க்காது அப்படின்னா. ஏன், இது மாங்காய் மரம், இது எப்படி தேங்காய் காய்க்கும், அது என்னன்றது தெரியாம ஐடியா சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படித்தான் அங்க இருக்கா போனார் கடைக்கு, 5 கிலோ வெங்காயம் கொடுங்க, என்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா, சின்ன வெங்காயமா கொடுங்க, பெரிய வெங்காயம் சுமக்கு இருக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் அப்படின்னு இருக்கான். என்ன புது போனா இருக்கு, ஆமாம் ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சு. ஏ ரன்னிங் ரேஸ்ல இவ்வளவு பெரிய போன் தராங்களா, யாராரு ஒண்ணுங்க, நானும் போலீஸ்காரையும் கிடக்காது. இனிமே நீங்க மாத்திரை கொடுக்கும் போது கொஞ்சம் சின்ன மாத்திரையா கொடுங்க, நீங்க குடுக்கற மாத்திரை என்னால முழுங்க முடியலையே. ஐயோ, நான் உனக்கு மாத்திரை கொடுக்கவே இல்லையே, இப்ப தானே இவ்வளவு நேரத்து டியூப் மாத்திரை கொடுத்தீங்க, ஆனா நாசமா போனவனே. ஏய், இனிமே உன்ன இந்த ஏரியாக்குள்ளே பார்க்க கூடாது. ஆமா, இந்த ஏரியாவுலே பார்க்க, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் யாரு உனக்கும் தெரியாது. ஆமா, என்ன ஓமா,